சென்னை தாம்பரத்தை அடுத்துள்ள சேலையூரில் போலி ஆவணம் மூலம் வங்கியில் கடன் பெற்றது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஐஸ்வர்யா மற்றும் சஞ்சீவ் கோபாலகிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேர் இல்லாத ஒரு நிறுவனத்தை இருப்பதாக காண்பித்து அதில் விஷ்ணுகுமார் என்பவர் அதிக சம்பளத்திற்கு பணியாற்றுவதாக கூறி பொய்யான சான்றிதழ் அளித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் விஷ்ணுகுமார் கோயம்பேடு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடு வாங்குவதாக கூறி தாம்பரத்தை அடுத்துள்ள சேலையூர் இந்தியன் வங்கி கிளையில் சுமார் 83 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். விஷ்ணுகுமார், ஐஸ்வர்யா மற்றும் சஞ்சீவ் கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து போலியான ஆவணங்களை தயாரித்து கடனை வாங்கி இருக்கிறார்கள். இவை அனைத்தும் போலி என தெரிய வந்ததை அடுத்து வங்கி மேலாளர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து கோயம்பேடு கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார்.